நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அஸ்ட்ரோ சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் சுபகிருத வருடம் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாத கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால், மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம். பிளவு ஆண்டில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிந்து சுபகிருத ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கிறது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகிறோம். அதற்கு காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழு மையம் அடைகின்றார். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழ் மாதம் என்பதால் முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் 3 4 2022 சனிக்கிழமை அன்று வருகிறது. நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பார். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன். அவரை திருப்தி செய்வதற்கு முன்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டுள்ளனர். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் எந்த தடையாக இருந்தாலும் அது விலகும். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்ய வழிபாட்டிற்கு உண்டு. சித்திரை 15/28/4/2022 அன்று மீன ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சித்திரை 15/28/4/2022 அன்று ரிஷப ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சித்திரை 17/30/4/2022 அன்று புதன் வக்ரமாகிறார். சித்திரை 21/4/5/2022 அன்று மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 7.5 சனி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே மனக்குழப்பம் அதிகரிக்கும். திடீர் திடீரென எண்ணங்கள் மாறும். சித்திரை 15 மீன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு மாத பிறப்பிற்கு முன்பாகவே பெயர்ச்சியாகும் குருவோடு இணைகிறார். அசுர குரு உச்சம் பெற்று தேவகுருவின் சொந்த வீட்டில் அவரோடு இணைந்து சஞ்சரிக்கும் பொழுது சில நல்ல மாற்றங்கள் நடைபெறலாம். அதே நேரம் பகை கிரகங்களின் சேர்க்கையால் பணவரவு தடைப்படும். குடும்ப பிரச்சனைகள் நீடிக்கும். தொழிலில் கவனம் செலுத்த இயலாது. வரன்கள் கை நழுவி செல்லலாம். பணிபுரியும் இடத்தில் அதிகரிக்கும். சித்திரை 15 ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 4 இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள். வாகன பயணத்தில் கவனம் தேவை. நன்மை என்று நீங்கள் செய்த காரியம் மற்றவர்களுக்கு தீமையாக தெரியும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். திடீர் இடமாற்றம் மன உளைச்சலை கொடுக்கும். வந்த பணம் அடுத்த நிமிடமே செலவாகிவிடும். சித்திரை 17 ரிஷபத்தில் புதன் வக்ரம் பெறுகிறார். அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான். என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் புதன் அதிபதி என்பதால் இந்த வக்ர காலத்தில் பிள்ளைகளால் பிரச்சனைகள் உருவாகும். வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் செய்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவற்றை செய்யலாமா என்று நினைப்பீர்கள். சித்திரை 21 மேஷ ராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் பின்னோக்கி வருகிறார். அங்கு உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். உங்கள் ராசிப்படி பஞ்சமாதிபதியும் சப்தமாதிபதியும் சேர்வது யோகம்தான். அவரோடு ராகு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. சகோதர வழியில் மனக்கசப்பு உருவாகும். அதே நேரம் சுக்கிரம் உச்சம் பெறுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனாதிபதி குரு தனஸ்தானத்திலும் விரையாதிபதி சனி விரயஸ்தானத்திலும் இருப்பதால் பணம் வந்த மறுநிமிடமே செலவாகி விடலாம். கும்பராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். சனி ஒருவரை தவிர குரு உள்ளிட்ட மற்ற முக்கிய கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளன. வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய ஸ்தானங்களில் உள்ள வியாழனும் அனுகூல நிலையில் ராகுவும் அமர்ந்திருப்பது பல நன்மைகளை சற்று தாராளமாகவே வாரி வழங்கக்கூடிய கிரக நிலையாகும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாவதால் பண வசதி தாராளமாகவே இருக்கும். ராகு சாதகமாக உள்ளதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ரூண ரோக சத்ரு மற்றும் ஜீவன ஸ்தானங்களுக்கு குருவின் சுபப்பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை வழங்கும் கிரக நிலையாகும். குடும்பத்தில் மனநிறைவும் ஒற்றுமையும் நிலவும். சுப நிகழ்ச்சிகளும் அதனால் சுப செலவுகளும் ஏற்படும். ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். குழந்தைகள் நன்றாக படிப்பது மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் அளிக்கும். விவாக முயற்சிகளில் உடனுக்குடன் வரன் அமையும். கும்பராசி அன்பர்
நண்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். விரயஸ்தானத்தில் சனி வளம் வருவதால் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகும். அடிக்கடி வேலையை விட்டுவிடலாம் என்று எண்ணம் தோன்றும். மேல் அதிகாரிகளின் போக்கும் இதற்கு காரணமாக அமையும். இருப்பினும் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதால் வேலைக்கு பங்கம் வர வாய்ப்பில்லை. சிறு பிரச்சனைகளையும் பெரிதாக நினைத்து அவசர முடிவுகள் இறங்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் பணிக்கு பாதுகாப்பாக நிற்கின்றார் குரு பகவான். தண்ணீரற்ற வீரியம் நிறைந்த ராகுவும் உங்களுக்கு பக்கபலமாக உள்ளதால் அவசரப்பட வேண்டாம். கும்பராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். வியாபாரத்தில் புது பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். காரணம், விரிய ஸ்தானத்தில் உள்ள சனி சந்தை நிலவரம் நிலையாக இருக்காது, அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் எந்த அளவில் உற்பத்தியின் அளவை நிர்ணயிப்பது என்பதில் குழப்பம் நிலவும். அன்றாட வியாபாரத்திலும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள பாடுபட வேண்டியிருக்கும். ராசிக்கு தனஸ்தானத்தில் உயர்ந்த சுபபலத்துடன் குரு பகவான் திகழ்வதால் லாபம் குறையாமல் பார்த்துக் கொள்வார். புதிய முதலீடுகளில் அளவோடு இறங்கலாம். கும்பராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். எதிர்பார்த்திருக்கும் புதிய வாய்ப்புகள் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். அவற்றால் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைப்பது கடினம். இருப்பினும் தனஸ்தானத்தில் பரம சுப கிரகமான குரு பகவான் உள்ளத்தால் ஏதாவது ஒரு வழியில் வருமானம் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை வைத்துக் கொண்டு சமாளித்துக் கொள்ளலாம். இருப்பினும் முன்பிருந்த ஆடம்பர வாழ்க்கையை இப்போது எதிர்பார்க்க முடியாது. கும்பராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும். ஆதரவு குறையும். மனதில் முன்பிருந்த தீவிர ஈடுபாடு குறையும். ஒரு சிலர் வழக்குகளை சந்திக்க நேரிடும். அத்தகைய தருணங்களில் செல்வாக்கு மிகுந்த ஒரு அரசியல் பிரமுகரின் உதவி கிடைக்க அருள் புரிவார் குரு. வீண் பழியிலிருந்து வெளி வருவதற்கு அந்த பிரமுகரின் ஆதரவு பெருமளவு உதவும். இது நீங்கள் அனுபவத்தில் காண்பீர்கள். கும்பராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். இந்த குரு பகவானின் ராசி மாறுதல் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக மாறுதலாகும். இந்த குரு பகவானின் ராசி மாறுதல் உங்களுக்கு மிகவும் உதவிகரமான மாறுதலாகும். பாடங்களில் மனதை செலுத்த குருவின் நிலை உதவுகிறது. சிறந்த கல்வி முன்னேற்றத்தை பெற்றுத் தருவார் குரு பகவான். கும்பராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். குறிப்பாக பசுக்களின் நல்வாழ்விற்கும் கன்றுகளின் பாதுகாப்பிற்கும் அதிபதி குரு. அதனால் கோசாலைகள் முன்னேற்றம் அடையும். பால் வெண்ணெய் நெய் வியாபார துறையினருக்கு வரும் ஒரு வருட காலம் லாபகரமாக இருக்கும். விலை பொருட்களுக்கு சந்தையில் அதிக தேவையும் நல்ல விலையும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் ஏழரை சனியின் விரய சனியின் ஆதிக்கம் இருப்பதால் வரவை காட்டிலும் செலவு கூடும். வருமான பற்றாக்குறை வரலாம். கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். உடல் பிறப்புகளின் உறவில் திருப்தி ஏற்படாது. வேலைபளு அதிகரிக்கும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஏப்ரல் 17, 18, 21, 22, 27, 28 மற்றும் 29, மே 2, 3 மற்றும் 14. கும்பராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் ஆனந்தா நீலம். கும்பராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வராகி வழிபாடு வளர்ச்சியை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.